ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம பயங்கர ஹார்ட் டச்சிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது சின்ன பிராணிகளுக்கும் அதோட ஓனருக்கும் இடையில நடந்த பயங்கரமான ஹார்ட் பிரேக்கிங் குட் பை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே பயங்கர ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோல போலாம். போற முறை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். செரினோ சேஸ் குட் பை. இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா உங்களை வேற லெவல்ல மனமுறுக்க வைக்கும். ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் அந்த ஒரு பிளேஸ்ல ரியாலிட்டி என்று பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையுமே கண்கள் கலங்க வச்சுச்சு அப்படின்னா சொல்லியானோ. ஏன்னா பிரேசில் நாட்டை சேர்ந்த வேக்னர் அப்படின்றவரும் அவர் வளர்த்த ஹார்ஸ் கடையில இருக்காங்க. அந்த டைம்ல வேக்னரோட தம்பிக்கு பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவரே கண்டுபிடிக்கிறாரு, சின்ன வயசுல இருந்து வேக்னர் வளர்த்த குதிரையை நம்ம வீட்டிலேயே விட்டு வந்துட்டோம், இது ஒரு மிகப்பெரிய தப்பு, கண்டிப்பா அந்த குதிரை இங்க வந்தான்னு சொல்லிட்டு உடனே வேமா வீட்டு கிளம்பி அந்த குதிரையை ஃபியூனரல் கூட்டு வர்றாரு. அப்படி அந்த குதிரையை கூட்டு வந்த உடனே அந்த குதிரை சம்திங் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். எஸ், இந்த ஃபியூனரல் வேக்னருக்கு தான் நடக்குது அப்படின்றத அது அங்க வந்தனே சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். அதை சென்ஸ் பண்ண உடனே அந்த வேக்னர் வச்சிருந்த சவப்பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த சவப்பெட்டி சுத்தி சுத்தி வந்துச்சான். சுத்தி வர்றதோட மட்டும் இல்லாம அந்த சவப்பெட்டியை மோந்து பார்த்துட்டு பயங்கரமான பதட்டம் கலந்த ஒரு பியரோட அது ஒரு பெருமூச்சு விட்டுச்சான். அது மட்டும் கிடையாது, இந்த சவப்பெட்டிக்குள்ள நீதான் இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்க பார்வையோட அந்த சவப்பெட்டி மேல தலை வச்சு படுக்கிற மாதிரி படுக்கவும் செஞ்சுச்சான். இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்து அந்த ஒரு இடத்துல இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கண் கலங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியானோ. ஏன்னா இந்த ஒரு குதிரை அந்த ஒரு பெண்களுக்கு கொண்டு வர்றப்ப எல்லாருமே எது கூட இதை போய் கூட்டு வராங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது அங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ண இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சு வேகனருக்கு இந்த குதிரை கடையில எவ்வளவு பெரிய ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்படின்றதேவும். இதோட அந்த குதிரை நின்றல, அதுக்கடுத்து வேகனர் கொண்டு போய் சிமெண்ட்ல புதைக்கிற வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அது மக்களோட மக்களா வேகனர் பின்னாடியே பின்தொடர்ந்துதான் போச்சான். பின்தொடர்றதோட மட்டும் இல்லாம என்னோட ஓனர் இறந்துட்டான் அப்படின்றத வெளிப்படுத்துற விதமா பயங்கர கோபமா தன்னோட கால தரையில் டம்மு டம்னு எத்திக்கிட்டே தான் போகவே செஞ்சுச்சான். இந்த ஒரு விஷயத்த வேகனரோட தம்பியே மீடியா சொல்லவும் செஞ்சிருக்காரு. உண்மையிலேயே செம்ம ஹார்ட் டச்சிங்கா இருக்குல்ல. ஷல்லி அண்ட் புஷ், ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா 1989 இருந்து 1993 வரைக்கும் அமெரிக்காவோட பிரசிடண்டா இருந்திருக்காரு. அவர் 94 வயசுல, அதாவது January 15, 2009 வருஷம் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான அரசு மரியாதையோட அவருடைய இறுதி சடங்கு நடக்குது. அவருடைய இறுதி சடங்குக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹையர் அபிஷியல்ஸ் வராங்க, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வராங்க. ஆனா இவங்களுக்கு மத்தியில அங்க இருந்த ஒரே ஒரு டாகோட செயல் பாத்தீங்கன்னா அங்க இருந்த எல்லாரோட மனதையும் பயங்கரமா உருவாச்சுச்சு. அந்த டாகோட பேர் சல்லி. இது 2 வயசு ஆகிற எல்லோ கலர்ல இருக்க லேப்ரடர் வகையை சேர்ந்த நாய். இந்த டாக் அவருடைய ஃபியூனரலுக்கு வந்த உடனே யாருமே சொல்லாம அதாவே சென்ஸ் பண்ணி அவரை வச்சிருந்த சவப்பட்டி கீழே போய் சோகமா படுத்துருச்சான். எஸ், அந்த டாகுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்முடைய எஜமான இறந்து போயிட்டாரு, அவரை தான் சவப்பட்டியில வச்சிருக்காங்கன்னு. சோ அதனாலயே பாத்தீங்கன்னா அந்த சவப்பட்டியை எடுக்கிற வரைக்கும் அந்த டாக் எங்கேயுமே போகாம அதே இடத்துல சோகமா படுத்துருச்சான். சரி, அப்படி எப்ப இவங்க ரெண்டு பேர் கடையில இவ்வளவு பெரிய பாண்டிங் கிரியேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் பாத்தீங்கன்னா இறக்குறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்க்கின்சன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நோயால பாதிக்கப்படுறாப்ல. இந்த நோய் வந்தனாலே அவர் தன்னுடைய பாடியை மூவ் பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாப்ல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்நாட்களை வீல்சேர்ல தான் கழிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாரு. சோ அந்த டைம்ல உங்களுக்கு பயங்கர ஆறுதலா இருந்தது அவங்களுடைய வைஃப் தான். ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா இவர் இறக்குறதுக்கு எக்ஸாக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடறாங்க. சோ அதுக்கப்புறம் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே இல்ல. அதுக்காக இவருக்கு ஸ்பெஷலா ஹயர் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் தான் இந்த சல்லி அப்படின்ற டாக். ஏன்னா இந்த டாக் அப்படி என்னடா பெருசா ஹெல்ப் பண்ணிடும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த டாக் அவருக்கு எல்லா வேலையுமே பயங்கரமா பண்ணி கொடுத்துருக்கு. அதாவது டோரை ஓபன் பண்றதுல இருந்து ஏதாவது திங்ஸ் எடுத்து வர சொன்னா அதை எடுத்துட்டு வர்றதுல இருந்து அவரை எங்கேயாச்சும் கூட்டு போகணும்னா கூட்டு போறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுமா. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே அவருக்கும் அந்த டாக் கடையில பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு. அந்த அன்பை வந்து வார்த்தையில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு அன்போட வெளிப்பாடா தான் அந்த டாக் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சவப்பெட்டி கிளியே படுத்துச்சான். கேக்குறப்பே பயங்கரமா ஹார்ட் டச்சிங்கா இருக்கலாம். சரி வாங்க அடுத்ததை பாக்கலாம். மெகமத் அண்ட் சீசர் லவ். துருக்கி நாட்டை சேர்ந்த மெகமத் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கும் ஒரு வளர்த்த சீசர் அப்படின்ற நாய் கடையில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. அதாவது அவங்க கடையில இருந்த அன்பு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பயங்கரமா இருந்திருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அவருக்கு 79 வயசு ஆகுறப்ப அவருக்கு பேரலைசிஸ் கிரியேட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாரு. அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட அவர் பாத்தீங்கன்னா அடுத்த நாளே இறந்தும் போயிடுறாரு. அப்படி அவர் இறக்குறதுக்கு முன்னாடி பேரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு டைம்ல இந்த சீசர் அப்படின்ற நாயும் பாத்தீங்கன்னா இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றப்ப கூடியே ஓடிச்சான். ஓடுனதோட மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமா சிக்காகி பெட்ல கிடக்குறத பார்த்ததுல இருந்து இதுவும் சுத்தமா சாப்பிடவும் இல்லையா, தண்ணி கூட குடிக்கலையா. இதை பார்த்த உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு. என்னடா மெகமத் உடம்பு சரியில்லைன்றது இதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு, இது சாப்பிடலாம் எதுவும் இறந்து போயிருமே சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமா சோகத்துக்கு உள்ளாகிட்டாங்களா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மெகமத் இறந்து போயிட்டாரு இல்லையா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இறுதி சடங்கு பண்ணலாம்
சொல்லிட்டு அவரை சவப்பட்டியில வச்சுட்டு தூக்கிட்டு போக போறாங்க. பார்த்தா நம்ம சீசர் அந்த சவப்பட்டியை தூக்கிட்டு நடக்கவே விட மாட்டேன்ட்டானா. அப்படி நடக்கிறவங்க எல்லாருமே போய் நின்றுகிட்டு பயங்கரமா முறைச்சு முறைச்சு பார்த்து அதே இடத்துல நின்றுகிட்டானா. இரண்டாவது எப்படி முறைச்சு நின்றுட்டு இருக்கான், என்ன தானே பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, நீங்க இணைய தண்டெல்லாம் நடந்து போக கூடாது, இவரை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு நான் தான் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் இதை முன்னாடி நடக்க விட்டுதான் பின்னாடி அவங்க எல்லாருமே அந்த சவப்பட்டியவே தூக்கிட்டு வந்தாங்களாம். அந்த அளவுக்கு இது பயங்கர பாசமா இருந்துச்சான். அது மட்டும் கிடையாது, இந்த சவப்பட்டியை கொண்டு போய் வச்சு ரிலேஷன்ஸ் எல்லாருமே பார்க்க வைக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா, இந்த சீசன் அந்த சவப்பட்டி கீழே போயிட்டு பயங்கர சோகமா உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிற ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருந்தான். அது மட்டும் கிடையாது, என்னோட எஜமான் இறந்து போயிட்டார் அப்படின்றத வெளிப்படுத்துற விதமா சம்திங் ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டிஸ் தான் அந்த இடத்துல பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவருக்கு இறுதி சடங்குகள் எல்லாமே முடிஞ்சு அவரை போய் புதைச்சிட்டாங்க. அப்படி புதைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீசர்டாக அவரோட மகனான அலி அப்படின்றவரே பாத்தீங்கன்னா அந்த நாயை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஒரு வளர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி இந்த நாய் வெளியே எதிர்த்து ஓடி போயிருமா, ஏன்னா இது வெளியே வெளியே ஓடுது, இது எப்படி நம்ம வளர்க்கறது, இப்படியே போச்சுன்னா அது எங்கேயாச்சும் இறந்து போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபீல் பண்றதோட மட்டும் இல்லாம இது அப்படி எங்க தானே வெளியே தினமும் ஓடுது, இதை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் இது வெளியே ஓடுறப்ப அதுக்கு தெரியாமையே இதை பின்தொடர்ந்து போயிருக்காரு. அப்படி போறப்ப ஒரு பார்த்த காட்சி பாத்தீங்கன்னா அவர் உண்மையிலேயே பயங்கரமா மனம் உருக வச்சு அழுக வச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இது தினமும் காலையில எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட எஜமானனான மெகமத்தை புதைச்ச இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போயிருக்கு. அங்க போய் உட்காந்து சிறிது நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இது வீட்டுக்கு வரவே செய்யுமா. அப்படின்னா இது எந்த அளவுக்கு தன்னோட எஜமான் மேல அன்பையும் காதலையும் வச்சிருக்கு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல. ஆர்சஸ் அண்ட் ரோபோட்டோ கொன்சாலஸ். ரோபோட்டோ கொன்சாலஸ் அப்படின்ற அமெரிக்க ராணுவ வீரன் பாத்தீங்கன்னா 1970 வருஷம் வியட்நாம் வார்க்கு போறாப்ல, அங்க போய் அமெரிக்காக்காக பயங்கரமா சண்டை போடுறாப்ல. ஆனா 4 மாசத்துல பாத்தீங்கன்னா இவரை சுட்டு போறாங்க. சுட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக இறக்கலாம் செய்யல, ஆனா அதுல ஏற்பட்ட காயத்தினால இவர் பேரலைசிஸ் ஸ்டேட்டுக்கு போயிடறாப்ல. சோ இதுக்கு மேல உங்களால ஆர்மில எல்லாம் சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அவரும் வீட்டுக்கு வந்துட்டு உடம்பு சரியாக வரைக்கும் ரெஸ்ட் போறாப்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கப்ப அப்பதான் ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறாப்ல. அதுதான் ஹார்ஸ் ட்ரெயினர் வேலை, அதாவது குதிரைகளுக்கு ட்ரெயின் பண்ற வேலையை கண்டுபிடிக்கிறாப்ல. அந்த வேலையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ வேண்டா விருப்பா தான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா அங்க இருக்க குதிரைகளோட பழக ஆரம்பிக்கிறப்பதான் அவருக்கே ஒரு பயங்கரமான பாண்டிங் கிரியேட் ஆகுது. சோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப் இங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30-40 வருஷம் வரைக்கும் இவர் ஹார்ஸ் ட்ரெயினரா தான் ஒர்க் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறம் இவருக்கு 71 வயசு ஆகிறப்ப திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிருது. உடனே அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் எல்லாருமே இதுக்கு மேல இவர் உயிர் பிழைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, சோ இவருக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அதை எங்களால் நிறைவேற்ற முடிஞ்சா நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றாங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் போய் ரோபோட்டோட கேக்குறாங்க. அதுக்கு ரோபோட்டோ சிம்பிளா, உங்க எல்லாரையும் பாக்குறதுதான் என்னுடைய கடைசி ஆசை, ஆனா உங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னும் 2 பேரை நான் கண்டிப்பா பார்த்தாகணும், அவங்களை என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல, ஆனா பார்த்துட்டா ஹாப்பியா இருந்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அவங்க தான் சுகர் அண்ட் ரிங்கோன்னு சொல்லியிருக்காப்ல. இது அப்படியே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டாக்டர்கிட்ட போய் சொல்றாங்க. டாக்டர்ஸும் யார் இவங்க, இவருடைய மகன்களா, கூட்டு வாங்க கண்டிப்பா காட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்டே வைக்கிறாங்க, சுகர் ரிங்கன்றது மனிதர்கள் எல்லாம் கிடையாது, அவருடைய குதிரைகள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குதிரைகள் பக்கத்துல எல்லாம் கிடையாது, 200 கிலோமீட்டர் தள்ளிதான் இருக்குன்னே சொல்றாங்க. இதை கேட்டவனே டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படிங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் குதிரையை கொண்டு வர முடியும்னு யோசிக்கிறாங்க. அதுவும் ஏதோ பக்கத்துல இருந்தா கூட கொண்டு வந்துடலாம், ஆனா இது ரொம்ப தூரமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளால பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தெரிஞ்சேதான் ரோபோட்டோ சொல்லியிருக்காப்ல. சோ டைமும் ஓடுது, அவருடைய உடம்பும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிக்காயிட்டே போகுது. கடைசி வரைக்கும் நம்மளால நம்ம குதிரையில பார்க்கவே முடியாதோ அப்படின்ற ஃபீலிங்கும் இவரை பயங்கரமா வதைக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்லதான் ஒரு சவுண்ட் இவருடைய காதுகள்லயும் கேக்குது. அதை கேட்டோடனே இவருடைய கண்கள் பயங்கரமா விரிது, விரிஞ்ச உடனே அந்த சவுண்ட் வந்த பக்கம் வேகமா திரும்புறாரு. திரும்பின உடனே அங்க இருந்த டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஸ்மைலோட, உங்களுக்காக தான் உங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வெளியில காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெட்டோட தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வைக்கிறாங்க. அப்படி வச்சாலே டக் டக்குன்னு கால்கள் சத்தம் கேக்குது. அதை கேட்டோடனே அந்த சத்தம் வர பக்கம் திரும்பி பாக்குறாப்ல, பார்த்தா ரிங்கவும் சோரும் பயங்கர ஹாப்பினஸோட இவரை நோக்கி ஓடி வருதுங்க. ஓடி வரதோட மட்டும் இல்லாம அவருக்கு பக்கத்துல வந்து அவர் மூஞ்சிய தொடுது நக்குது கிஸ் பண்ணுதுன்னு என்னென்னமோ பண்ணுதுங்க. அப்படி பண்றதை பாக்குறப்பதான் அங்க இருந்த எல்லாருக்குமே புரியுது, எதுக்காக ரோபோட்டோ இதுக்காக இவ்வளவு தூரம் எங்க இருக்காரு அப்படின்னு. சோ அந்த ஒரு மோமெண்ட் பாத்தீங்கன்னா ரோபோட்டோக்கு பயங்கரமான ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவர் டாக்டர்கிட்ட சொன்ன விஷயம் இந்த ஒரு விஷயம் தான், நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல, எனக்கா ஆர்சஸ் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்க அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி, இந்த ஒரு மோமெண்ட் எனக்கு பயங்கரமான ஹாப்பினஸ் கொடுத்துச்சு, இனிமே நான் ஹாப்பியாவே இறந்து போயிருவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்ன அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவர் இறந்தும் போயிட்டாராம். உண்மையிலேயே செம்ம ஆட்டச்சிங்கா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்தது போலாம். அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜான் டாம்லிசன் அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா ஆசாசியா ஒரு நாயை வளர்க்கிறாரு, அதுக்கு ஹாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. பேர் வைக்கிறோட மட்டும் இல்லாம அது கூட பயங்கரமான ஒரு பாண்டிங்காவும் பழகவும் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கும் அந்த டாக் கடையில பாத்தீங்கன்னா மனிதன் டாக் அப்படின்றத தாண்டி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் அளவுக்கு பயங்கரமான ஒரு நட்பு கிரியேட் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒன்னா போறது ஒன்னா சுத்துறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா தன்னோட அன்பை ஷேர் பண்றாங்க. அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜான் நேவி சீலுக்காக சீல் நான் வேறதும் கிடையாது, நேவிக்காக ஒர்க் பண்ற சி ஏர் அண்ட் லேண்ட் டீம்ஸ் தான் நேவி சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நேவி சீல்ஸ்க்காக ஈராக்கு போயிடுறாரு.
போயிடுறாரு. அதாவது ஒரு ராணுவ வீரனா ஈராக்கு போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவர் சுட்டுக் கொள்ளவும் படுறாரு. இந்த ஒரு விஷயம் ஜானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமான ஹார்ட் பிரேக்கிங் உள்ளாக்குது. இந்த நியூஸ் எல்லாமே ஜானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தெரிஞ்சதே தவிர அங்க இருக்கிற ஹாக்கி டாக்குக்கு தெரிஞ்சானு கேட்டா தெரிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தானே. ஏன்னா இவர் இறந்தது ஈராக் அப்படி இருக்கிறப்ப இதுக்கு தெரிறதுக்கு சான்ஸ் இருக்கா என்ன? கண்டிப்பா கிடையாதுல. ஆனா அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா இவர் இறந்த உடனே பாத்தீங்கன்னா இது சம்திங் சேடா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சான். அது மட்டும் கிடையாது, இவர் இறந்த செய்தி உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இது பயங்கர சேடா அவங்க வீட்டுல எதையுமே சாப்பிடாம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். அது மட்டும் இல்ல, அவரோட பாடியை சவப்பட்டியில வச்சு இறுதிச்சடங்காக கொண்டு வரப்ப இது ஆட்டோமேட்டிக்காவே சென்ஸ் பண்ணிருச்சான் அந்த சவப்பட்டிக்குள்ள இருக்கிறது நம்மளோட ஃப்ரெண்டான ஜான் தான் அப்படின்றத. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சவப்பட்டி கீழே படுத்துட்டு பயங்கரமான ஃபீலிங்ஸ்ல அழுகவும் ஆரம்பிச்சிருச்சான். அப்படி படுத்து அந்த ஒரு வாக்கி பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து அந்த சவப்பட்டியை தூக்குற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகராம அதே இடத்துலதான் படுத்தும் கிடைச்சான். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜானோட ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, அந்த இறுதிச்சடங்காக வந்த எல்லாரையுமே பயங்கரமா மனமுருக வச்சிச்சு அப்படிதான் சொல்லியானோம். இந்த கிரீவிங் பேரட், நாங்க இப்ப காட்டுற இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு டைம் இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகி பயங்கரமா வைரல் ஆச்சு. வைரல் ஆனவரோட மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்த எல்லார் மனசையுமே பயங்கரமா உருவம் வச்சுச்சு. எஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு வயதான அம்மா பெட்ல படுத்திருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேரட் இருக்கும். அந்த பேரட்டோட பேர் தான் சின்பேட். இது ஆப்பிரிக்கன் சாம்பல் கிளி வகையை சார்ந்தது. இந்த ஒரு கிளியை தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 25 வருஷமா இந்த பெட்ல படுத்திருக்காங்க பாத்தீங்களா. இந்த அம்மா வளர்த்திருக்காங்க. இப்ப இந்த அம்மா பாத்தீங்கன்னா பயங்கரமா வயசாகி இறக்க போற நிலைமையில இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல இவங்க கேட்ட லாஸ்ட் விஷயம் இதுதான், நான் ஆசாசியா வளர்த்த என்னுடைய கிளியை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ அந்த ஒரு ஆசையை அவங்க மகளே நிறைவேற்றும் விதமா அந்த கிளியை கொண்டு வந்து இவங்க முன்னாடி நிப்பாட்டிருக்காங்க. அப்படி நிப்பாட்டுறப்ப அவங்க மகளுக்கே தெரியாது இந்த கிளி அவங்க மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்குன்னு. ஏன்னா அந்த கிளி அந்த அம்மா மேல வச்ச உடனே அந்த கிளி பயங்கர சோகமா அவங்கள மேல ஏற இறங்க பாக்குது. பாக்குறதோட மட்டும் இல்லாம ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லவும் செய்யுது. இத பார்த்தோடனே அந்த அம்மாக்கு பயங்கரமா மனமுருகிடுது. ஆனா என்னதான் மனமுருகினாலும் அந்த வயசான அம்மாவால பேசவே முடியல. சோ சிறிது நேரம் அந்த கிளியை பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா இறந்தும் போயிட்டாங்களாம். ஏன்னா கிளிக்கும் மனுஷனுக்கு இடையில எல்லாமே பாடி கிரியேட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி பறவைகளுக்கும் பயங்கரமான எமோஷன் இருக்கு அப்படின்றத பயங்கரமா வெளிப்படுத்திச்சான். டாக்ஸ் அப்படின்னாலே எமோஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, டாக்ஸ் வளர்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதோட எமோஷன்ஸ் பயங்கரமா புரியும். ஏன்னா டாக்ஸ விட பயங்கர விசுவாசமான ஒரு விலங்கு இந்த உலகத்துல இருக்க முடியுமான்னு கேட்டா அது டவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இரண்டு டாக்ஸ் பாத்தீங்கன்னா பெருநாட்டை சேர்ந்த ஒருத்தர் வளர்த்துட்டு இருக்காரு. வளர்க்கறதுனா சாதாரணமான வளர்க்கல, தன்னோட பாசங்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா அள்ளி அள்ளி பொழிஞ்சு பொழிஞ்சு வளர்க்கறாரு. சோ இதனாலே அந்த ரெண்டு டாக்ஸ் பாத்தீங்கன்னா இவர் மேல பயங்கரமான அட்டாச்மெண்ட்ல பயங்கர பாண்டிங்கா இருக்கு. அந்த ஒரு டைம்ல தான் இவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா இவரோட ஒரு பக்க காதுல பயங்கரமா ரத்த வலி ஆரம்பிச்சிருது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவர் கூடயே வந்த இரண்டு நாய் பாத்தீங்கன்னா பயங்கரமா குறைக்குது, கத்துது, அவரை சுத்தி சுத்தி வருது. அவருக்கு ஹெல்ப் யாராச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரவங்க போறவங்க எல்லாருமே பிடிச்சி இழுக்குது. அப்படி இழுக்கிறத மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நாங்க என்னோட எஜமான விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல அவர் ஏத்துறப்ப அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே எழுப்பி உட்கார்ந்து கிடைச்சா உட்காரோட மட்டும் இல்லாம அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே ட்ரீட்மெண்ட் லைட்டா கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதாவது முதலுதவி கொடுப்பாங்க பாத்தீங்களா. அப்போ கூட அவர் சுத்தி 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 வந்து இவங்க என்ன ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஒழுங்கா கொடுக்கணும் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கள வயிற மாதிரியே அது பார்த்துட்டு பார்த்துட்டு ஓனரை பார்த்து பார்த்து ஏங்கிட்டு இருந்துச்சான். அது மட்டும் கிடையாது, அந்த ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் அவரை விடவே இல்லையா. அவரை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு இழுத்துட்டு போறப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் பின்னாடியே தான் அதுங்க ஓடிட்டே இருந்துச்சான். ஏன் அதுல ஒரு நாய் பார்த்தீங்கன்னா டபக்குன்னு ஸ்ட்ரெச்சர்ல உட்காந்து என் எஜமானுக்கு என்னாச்சு, அவருக்கு எதுவும் பெருசா ப்ராப்ளம் இல்லையன்னு சொல்லிட்டு ஏக்கம் அவரோட மூஞ்சி தடவி கொடுத்து தடவி கொடுத்து பாத்துட்டே இருந்துச்சான். சோ இந்த ஒரு விசுவல் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வீடியோ எடுக்கப்பட்டு வெளியாறப்ப இந்த உலகத்துல இருக்கிற பல பேரோட மனசை பயங்கரமா உருக்குச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த அளவுக்கு எமோஷன்ஸ் பயங்கர க்ளோஸா இருக்கிற மனிதர்களே வெளிப்படுத்துவாங்களா தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு டாக் வெளிப்படுத்துது அப்படின்னா அது உண்மையிலேயே வேற லெவல் தானே. The giraffe is goodbye. இது வரைக்கும் டாக்ஸ்க்கு எமோஷன் இருந்து பாத்திருப்போம், கிளிக்கு எமோஷன் இருந்து பாத்திருப்போம், ஏன் குதிரைக்கு எமோஷன் இருந்து கூட பாத்திருப்போம். ஆனா காட்டு விலங்கான ஒட்டக சிவிங்கிக்கு எமோஷன் இருந்து யாராவது பாத்திருக்கீங்களா என்ன? ஏன்டா ஒட்டக சிவிங்கெல்லாம் எப்படி எமோஷன் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். மேபி இருந்தா அந்த ஒட்டக சிவிங்கிகளுக்கு உள்ள வேணா எமோஷன் இருந்திருக்கும். ஆனா மனிதனுக்கும் ஒட்டக சிவிங்கி கேட்டால எமோஷன் வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதை மாத்தி இருந்த இன்சிடென்ட் தான் இந்த ஒரு இன்சிடென்ட். எஸ், கிட்டத்தட்ட 25 வருஷம் பாத்தீங்கன்னா மரியோ அப்படின்ற ஜூ கீப்பர் ரோட்டர்டாம் அப்படின்ற ஒரு ஜூல ஒர்க் பண்ணிருந்திருக்காப்ல. அந்த ஜூல பாத்தீங்கன்னா ஜிராஃபிக்கும் அவருக்கு இடையில இருந்த பாண்ட் பயங்கரமா இருந்திருக்கு. அதை சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு இடையில எமோஷன்ஸே பயங்கரமா ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி மரியோ தன்னுடைய வாழ்நாட்டில் ஹாப்பியா கழிச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அவர் கேன்சரோட டெர்மினல் ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம இனிமேல் நீங்க ஜூலைலாம் ஒர்க் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக அவருடைய உடல்நிலை பயங்கரமா மோசமாயிட்டே போகுது. இதுக்கு மேல நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான், நம்ம இறக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவர் டாக்டர்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் இதுதான், என்னுடைய இறுதி ஆசையா இது ஒண்ணு மட்டும் நிறைவேற்றுங்க, என்ன தயவு செஞ்சு என்னுடைய ஜூல கொண்டு போய் வைங்க, அங்க என்னுடைய ஜிராஃபிஸை பார்த்து நான் முத்தமிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னே டாக்டர்ஸ்க்கு பயங்கர ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கு. ஏன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காப்ல, ஜிராஃபிஸை கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காப்ல, அப்படி வச்சா மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு
வச்சிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் கடைசி ஆசையா கேக்குறப்ப நம்ம ரேலத்தை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஜூல கொண்டு போய் வச்சிருந்திருக்காங்க. பார்த்தா இவர் வந்ததை பார்த்தோன்னே அங்க இருந்த ஜிராபிஸ் எல்லாம் பயங்கரமா ஓடி வந்து இவரை மூந்து பார்க்கதான், முத்தம் கொடுக்கதான், ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுதான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர்ஸே ஃபீல் பண்ணிருக்காங்க, இதுக்காக தான் இவர் இதை கடைசி ஆசையா கேட்டிருக்காப்லயோ அப்படின்னு. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் பாத்தீங்கன்னா ஜிராபிஸ்க்கும் மனிதனுக்கு இடையில கூட பாண்டிங் உருவாகும் அப்படின்றத இந்த உலகக்கு எடுத்துக்காட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜிராபிஸ பார்த்த சந்தோஷத்தோடயே அவர் இறந்தும் போயிட்டாராம். ஓகே கைஸ், எனக்கு ஒரு வீடியோ முடிச்சு இந்த வீடியோல நீங்க பார்த்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே உங்க மனசை பயங்கரமா உருகி இருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லடா வேற லெவல் இருக்கு உங்களுக்கு தோணுச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் போகும்போது மறக்காம மினிட்ஸ் மினிஸ்ட்ரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் ஸ்டூடியோ மீட் பண்ணலாம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அன்டில் தென் டாடா, பை பை, see you.